ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நேற்றைய தினத்தில் நடந்து முடிந்திருக்கிறது 2020 ஆண்டிற்கான ஐபிஎல் திருவிழா. இந்த ஐபிஎல் போட்டிகளிலே 4 தடவைகள் கிண்ணத்தினை சுவீகரித்த நடப்பு சம்பியன்களான மும்பை இந்தியன்ஸும் எதுவித கிண்ணங்களையும் சுவீகரிக்காது முதல் கிண்ணத்தை சுவீகரிக்கும் கனவோடு டெல்லியும் நேற்றைய தினத்தில் டுபாய் சர்வதேச மைதானத்தில் முட்டி மோதியிருந்தார்கள். இதில் நாங்கள் தான் தொடர்ந்தும் நடப்பு சம்பியன்கள் என்று பொழுது வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினத்தில் பெற்றுக்கொண்ட வெற்றியினோடாக மும்பை இந்தியன்ஸ் அணியினர் 5வது தடவையும் இப்பொழுது ஐபிஎல் கிண்ணத்தினை சுவீகரித்திருக்கின்றார்கள். மும்பை இந்தியன்ஸ் அணியினர் நேற்றைய தினத்தில் 4 சுழற்சியில் வெற்றி பெற்ற டெல்லியினுடைய தலைவர் ஸ்ரீயாஸ் ஐயர் முதலில் துடுப்பாட்ட ஆடுவதற்கான வாய்ப்பினை தனது அணிக்கு வழங்கியிருந்தார். இதன்படி ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்திருந்த மார்க்கஸ் டோயினிஸ் பூஜ்ஜியத்தோடு நடையை கட்டியிருந்தார். சிகர் தவான் 13 பந்து பெற்றிகளில் 15 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் 3-4 ஓட்டம் உள்ளடங்களாக. அஜிங்கி ரஹானி 4 பந்து பெற்றிகளில் 2 ஓட்டங்களோடு ஆட்டமிழக்க தொடர்ந்து வந்த ஸ்ரீயாஸ் ஐயர் அணி தலைவர் என்ற வகையில் தலைவருக்குரிய பாணியில் நின்று நிலைத்து நிதானமாக ஆடியிருந்தார். 50 பந்து பெற்றிகளில் 65 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவரது துடுப்பில் இருந்து 6-4 உருண்டது, 2-6 பறந்தது. தொடர்ந்து வந்த ரிஷப் பாண்டும் கூட மிகச்சிறப்பாக துடுப்பெடுத்து ஆடியிருந்தார். 38 பந்து வெற்றிகளில் 56 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 4-4, 2-6 உள்ளடங்களாக. தொடர்ந்து வந்த சிம்ரன் ஹெட்மேர் 5 பந்து வெற்றிகளில் 5 ஓட்டத்தோடு நடையை கட்ட அக்ஷார் பட்டேல் 9 பந்து வெற்றிகளில் 9 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 1-4 ஓட்டம் உள்ளடங்களாக. தொடர்ந்து வந்த ரபாடா ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழந்திருந்தார். பூச்சியத்தோடு உதிரியாக 4 ஓட்டங்கள் கிடைக்க 20 ஓவர்களில் 156 ஓட்டங்கள், 7 விக்கெட் இழந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி. மும்பை இந்தியன்ஸினுடைய பந்து வீச்சை பொறுத்தளவில் டென்போல்ட் 4 ஓவர்களில் 30 ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். ஜஸ்டி பும்ரா 4 ஓவர்களில் 28 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். ஆனால் விக்கெட்டுகள் எதுவும் இவருக்கு கிடைக்கவில்லை. யாதவ் 4 ஓவர்களில் 25 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். குல்டன் அயல் 4 ஓவர்களில் 29 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். குர்னல் பாண்டியா 3 ஓவர்களில் 30 ஓட்டம், விக்கெட் எதுவும் கிடைக்கவில்லை. கரன் புலாட் 1 ஓவர் 13 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 157 ஓட்டத்தினை பெற்றால் வெற்றி என்கின்ற நிலையில் களம் புகுந்திருந்த மும்பை இந்தியன்ஸ் அணி 19வது ஓவரினுடைய 4வது பந்து வீச்சில் இலகுவாக 157 ஓட்டத்தினை பெற்றுக் கொண்டதன் மூலமாக 5வது ஐபிஎல் கிண்ணத்தினை சுவீகரித்திருக்கின்றார்கள். மும்பை இந்தியன்ஸ் அணியின் துடுப்பாட்டத்தை பொறுத்தளவில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ரோஹித் சர்மா மிகச்சிறப்பாக நின்று நிலைத்து நிதானமாக துடுப்பெடுத்து ஆடியிருந்தார். 51 பந்து வீச்சுகளில் 68 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 5-4, 4-6 உள்ளடங்களாக. குயின்டன் டிகோக் 12 பந்து வெச்சுகளில் 20 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 3-4, 1-6 ஓட்டம் உள்ளடங்களாக. தொடர்ந்து வந்த சூரியகுமார் யாதவ் 20 பந்து வெச்சில் 19 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 1-6, 1-4 ஓட்டம் உள்ளடங்களாக. இவர் ரன் அவுட் செய்யப்பட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இசான் கிசான் 19 பந்து வெச்சுகளில் 33 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 3-4, 1-6 ஓட்டம் உள்ளடங்களாக. தொடர்ந்து வந்த கிரண் புலாட் 4 பந்து பிச்சுகளில் 9 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 2-4 ஓட்டம் உள்ளடங்களாக. கார்த்திக் பாண்டியாவை பொறுத்தளவில் இவர் 5 பந்து பிச்சுகளில் 3 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். குர்னல் பாண்டியா 1 பந்து வீச்சில் 1 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுக்க உதிரியாக 4 கிடைத்திருந்தது. 19வது ஓவரினுடைய 4வது பந்து வீச்சில் 157 ஓட்டத்தினை பெற்று 2020 ஆண்டிற்கான ஐபிஎல் கிண்ணத்தினை சுவீகரித்திருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணி. டெல்லி அணியினுடைய பந்து வீச்சை பொறுத்தளவில் ரவிச்சந்திரன் அஸ்வின் 4 ஓவர்களில் 28 ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்திருந்தார். விக்கெட் எதுவும் கிடைக்கவில்லை. ரபாடா 3 ஓவர்களில் 32 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். 1 விக்கெட்டினை வீழ்த்தியிருந்தார். அன்ரிச் நோச்சை பொறுத்தளவில் இவர் 2.4 ஓவர்களில் 25 ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்திருந்தார். 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். மார்க்கஸ் டோயினிஸ் 2 ஓவர்களில் 23 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அக்ஷார் பட்டேல் 4 ஓவர்களில் 16 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். விக்கெட் எதுவும் கிடைக்கவில்லை. தொடர்ந்து வந்திருந்த பிரவீன் டூவி 3 ஓவர்களில் 29 ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்திருந்தார். எந்த விதமான விக்கெட்டுகளையும் வீழ்த்தவில்லை. வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு நாமும் தமிழகரம் இணைய வானொலியினூடாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வெற்றி வெறுமனே மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய வெற்றி மாத்திரம் என்று கூறுவதை விட நம்முடைய வெற்றி என்று கூறினால் கூட அது ஒன்றும் மிக இல்லை. காரணம், இந்த அணியினுடைய பயிற்றுவிப்பாளராக நம்மவர் மகேல ஜெயவர்த்தன விளங்குகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கதாக காணப்படுகின்றது. நேற்றைய போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக டென் போல்ட் தெரிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2020 ஆண்டிற்கான ஐபிஎல்லினுடைய தொடர்
ஆட்டநாயகன் விருதினை தட்டிச் சென்றிருந்தார். இங்கிலாந்தினுடைய சகலதுறை வீரர் ஜொப்ரா ஆச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் இந்த ஐபிஎல் தொடர் முழுவதுமாக 20 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார், 5 பிடிகளை எடுத்திருக்கின்றார், 10 சிக்சர்களை பறக்கவிட்டிருக்கின்றார். தொடர்ந்தும் பந்து வீச்சாளருக்கான பெப்பிள் கலர் தொப்பிக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார். தென்னாப்பிரிக்காவினுடைய ரவாடா 30 விக்கெட்டுகளை இந்த ஐபிஎல் தொடர் முழுவதிலும் கைப்பற்றி இருக்கின்றார். துடுப்பாட்ட வீரருக்கான ஒரேஞ்ச் கலர் தொப்பி இப்பொழுது கே எல் ராகுல் வசமாக இருக்கின்றது. இவர் 670 ஓட்டத்தினை இந்த 2020 ஐபிஎல் பருவ காலங்களில் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இந்த செய்திகளோடு தமிழகம் இணையவானலி வழங்கும் ஆடுகளம் நிகழ்ச்சி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறது. இதுவரை நேரமும் ஆடுகளம் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது எந்த முகல் அன்பில் டி ஜோகராஜா. வணக்கம் நேர்களே, தொடர்ந்தும் தமிழகம் இணைய வானொலி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.